Hello students, this is Iqbal. Example 5.14, find the length of the lattice rectum. ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், இந்த கர்வ் எங்கே கட் ஆகுதோ, இந்த கோஆர்டினேட் ஆக்சிஸில் கட் ஆகுதோ, அப்போ அங்கே தான் வி வெர்டெக்ஸ் இருக்கும். 0,0 இந்த இடத்துல வந்து ஃபோக்கஸ் இருக்கும். ஃபோக்கஸ் வந்து நம்ம பேரபோலாக்கு ஓப்பன் ரைட் எடுக்க வந்து 0,0 சொல்லியிருக்கோம். இது வழியாக ஒரு கார்டு ஒன்று வரைஞ்சோம்னா அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறதுன்னா லேட்டஸ்ட் ரெக்டம்னு சொல்கிறது. இது எல்னு வச்சுக்கோங்க, இது எல் டேஸ்னு வச்சுக்கோங்க, சரியா? அப்போ ஈக்குவேஷனோட லேட்டஸ்ட் ரெக்டம் என்ன வரும்னா ஏ, இங்கே டிஸ்டன்ஸ் ஏ தானே. அப்போ இந்த இடத்துல நான் பாயிண்ட் வந்து என்ன பண்ணுறேன், a,y1 எடுத்துக்கிறேன், சரியா? a,y1. ஸோ இந்த பேரபோலோட ஈக்குவேஷன் என்ன கொடுத்துருக்காங்க, y² = 4ax. அப்போ ஈக்குவேஷன் வந்து y² = 4ax கொடுத்துருக்காங்க. அட் எல் நான் என்ன பண்ணுறேன், a,y1 இதில் அப்ளை பண்ண போகிறேன். அது எக்ஸுக்கு பதிலாக ஏ, ஒய்க்கு பதிலாக y1, ஏ தான் இது, சாரி, a,y1. அப்போது y1² ஆயிருமா இது, y1² = 4a. எக்ஸுக்கு பதிலாக ஏ போட்டிங்கன்னா 4a². டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் சைடு, அப்போ y1 = 4க்கு வந்து ±2, a² வந்து ஏவாயிடும். அப்போது ரெண்டு பாயிண்ட் கிடைக்குது. அப்போது எல்லுக்கு வந்து எல்லில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், a,y1 எடுத்திருக்கோம், a,y1. அப்போது ஏ, ஓகே, y1 வந்து +2a இருக்கும். எல் டேஸ் வந்து என்னவாக இருக்கும், கண்டிப்பாக a,-y1, ஏன்னா எக்ஸஸ் கீழே ஒய் வந்து என்ன இருக்கும், நெகட்டிவாக இருக்கும். இங்கே வந்து கண்டிப்பாக a,-y1 தான் இருக்கும். அப்போது a,-2a. இப்போது லென்த் ஆஃப் லெட்டர் செக் தான் கேட்குறாங்க. அப்போ எல் எல் டேஸ் தான் நம்மளுக்கு வேணும். அப்புறம் ரெண்டு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா கண்டுபிடிச்சிங்கன்னா, இங்கே ஒரு 2a இருக்குது, இங்கே ஒரு 2a இருக்குது. அப்போ 2a +2a என்ன வரும், 4a. அப்போ லென்த் ஆஃப் தி லேட்டர் செக்டம் வந்து 4a. இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து எக்ஸாம்பிள் 5.15 பார்க்க போகிறோம். ஃபைண்ட் தி லென்த் ஆஃப் தி லேட்டர் செக்டம் கேட்குறாங்க. லேட்டர் செக்டம் அப்படின்னா இங்கே எலிப்ஸ் பற்றி கேட்குறாங்க. ஃபோக்கஸ் வழியாக வரைகிற அந்த கார்டுக்கு பேர் தான் லேட்டர் செக்டம். அது வந்து எல் எல் டேஸில் வந்து இதில் கட் பண்ணதுன்னு வச்சுக்கோங்க எலிப்ஸை. அப்போ ஃபோக்கஸ் வந்து a,0 நம்மளுக்கு ரைட் சைடில், a,0. அப்போ இங்கே என்ன இருக்கும், a,டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியாதா, y1. இங்கே a,-y1 அப்படி இருக்கும். சென்டர்லாம் 0 தெரியும், அதெல்லாம் வேணாம் போதிக்கு. அப்போ ஈக்குவேஷனில் இது கொடுத்துருக்காங்க, எலிப்ஸ் கொடுத்துருக்காங்க, x² / y² / b² = 1. இப்போ என்ன பண்ண போகிறேன், அட் எல் a,y1. அப்போ x² பதிலாக a² e² / y² + y² / b² = 1. இந்த a² கேன்சல் ஆகிடும். அப்போ y² / b² = 1 - e². சரி, அப்போது y² = என்ன வரும், இந்த b² டிவைடில் இருக்கா அந்த சைடு போனால் மல்டிப்ளை ஆகிடும். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து நம்ம ஃபார்முலா கண்டுபிடிச்சிருக்கோம். ஈ அப்படின்றது என்னென்னா √(1 - b²/a²). எசென்ட்ரிசிட்டிக்கு ஃபார்முலா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம். ஸ்கொயர் பண்ணால் என்ன ஆகும், e² = 1 - b²/a² தானே. ஸோ அதை இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ y² = b² - e² e² என்ன இருக்குங்க, 1 - b²/a². அப்போ y² = b² 1, உள்ள மைனஸால் மல்டிப்ளை பண்ணுங்க, -1 + b² / a² ஆயிருமா. அப்போ +1 - 1 கேன்சல் ஆகிடும். அப்போ y² = b² × b²/a². அப்போ y = என்ன ஆகுனா, ரெண்டு பி ப்ளஸ் ஆர் ரூட் எடுத்தால் என்ன, ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2b² ஒரு b² போட்டுருங்க, a² ஏ போடுங்க. இப்போ நம்மளுக்கு +r - b² / a கிடச்சிருக்கு. அப்போ எல் வந்து நம்ம எப்படி எடுத்துக்கலான்னா, ae,b²/a எடுத்துக்கலாம். எல் டேஸ் வந்து ae,-b²/a எடுத்துக்கலாம். அப்போது எல் எல் டேஸ் லென்த் ஆஃப் லேட்டர் செக்டம் அப்படின்னா ரெண்டு என்ன ஆயிரும், மைனஸ் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணால் ரெண்டு கேன்சல் ஆயிரும். இது ரெண்டையும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா, மைனஸ் பண்ணிங்கன்னா, அதான் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா,
அப்போ இங்கே ஒரு பி ஸ்கொயர் பை ஏ, இங்கே ஒரு பி ஸ்கொயர் பை ஏ, அப்போ டூ பி ஸ்கொயர் பை ஏ. ஈஸியாக பண்ணால் டிஸ்டன்ஸ் வந்து கே நாட் பி நெகட்டிவ்னு எடுத்துக்கோங்க, இந்த டிஸ்டன்ஸையும் இந்த டிஸ்டன்ஸையும் ப்ளஸ் பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும்.